நம்முடைய சோம்பேறித்தனத்துக்காக நம்முடைய பழங்கால வாழ்க்கை முறையே நவீனங்கிற பெயரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கோம். இதில் நாகரிகம்ங்கிற பூச்சும் பூசப்படுறதுனால பலரும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்கோன்னு தான் சொல்லணும். முதல் மாற்றம் நம்மளோட உணவில் ஆரம்பித்தது. இப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்துட்டு படுக்கை அறை வரைக்கும் வந்துருச்சு. முந்தைய காலத்தில் தரையில் பாய விரித்து படுக்கிறது தான் வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலையும் மெத்தையும் நாடிக்கிட்டு இருக்கோம். இதனால் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுது. உடம்புக்கு நன்மை பயக்கிற இயற்கையான பாயை வாங்காம பிளாஸ்டிக் பாய் பயன்படுத்துறதுனாலையும் நம்மளுக்கு ஆரோக்கியத்திற்கு கேடுதான் ஜாஸ்தி கிடைக்குது. இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுற பாய்களில் தூங்கணும்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதோடு பல்வேறு மருத்துவ நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. அதை பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை கிடைக்கும். பாய்களில் கோரைப்பாய், பிரம்பு பாய், ஈச்சம்பாய், மூங்கில் பாய், தாழம்பாய், பேரீச்சம்பாய், நாணல், கோரைப்பாய்ன்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கப்படுற பாய் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கோரைப்பாயில் தூங்கினோம்னா உடல் சூடு போக்கி குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி பிரம்பு பாயில் படுத்தோன்னா சீத பேதி நலம் பெறும். ஈச்சம் பாயில் தொடர்ந்து படுத்து தூங்கினோம்னா வாதம் அப்புறம் அது தொடர்பான நோய்கள் குணமாகும். ஆனால் இது உடல் சூட்டை அதிகப்படுத்தி கபத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த உடம்பு வாகு கரெக்டாக இதுக்கு இருக்கிறவங்க மட்டும் இந்த ஈச்சம் பாய் யூஸ் பண்ணுறது நல்லது. மூங்கில் பாய் அப்படிங்கிறது மூங்கில் கழிகளை லேசான குச்சிகளாக அறுத்துக்குவாங்க. இதில் படுத்தோன்னா உடம்பு சூடு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலானவங்க இதை தூங்குறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அதிக வெளிச்சத்தை மறைக்கிறதுக்கு அலங்காரத்துக்குன்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்துறது உண்டு. பனையோலை பாய் வந்து பார்த்திங்கன்னா இதில் படுத்தோன்னா பித்தத்தை போக்கி உடல் சூட்டை குறைச்சிடும். அதே மாதிரி தென்னம் ஓலையில் செய்யப்பட்ட பாயில் படுத்தோன்னா உடம்போட அந்த தட்ப வெப்பத்தை சமன் செய்கிறதுக்காக இந்த பனையோலை பாய் உண்மையிலேயே உதவி செய்யுது. இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுற இது மாதிரி பாய்களில் படுத்தோன்னா மூட்டு முதுகு தசை தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கலாம். உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும். கர்ப்பிணிகள் படுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இடுப்பு எலும்பு விரிவடையும். இதனால சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.